ஹாய் மை டியர் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் என்ன, பிக் பாஸ் தான். நேற்று பிக் பாஸ் செம்மையாக இருந்ததுங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, பா மதத்து இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நேற்று வீடியோ பண்ணேன், அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், ஓகேவா? அது இப்போ இல்லை, வீடியோ எண்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ரிவ்யூக்குள்ளே கிட்டத்தட்ட போகும்போது எடுத்தோடையும் சாங் வந்துடும் நினச்சேன். இல்லை, அதாவது வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாங் போட்டாங்க. அந்த 67 அதாவது கண்டினியூட்டி அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, டாஸ்க் ஓவராலாக விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னா, வந்துட்டு சூப்பர் வில்லன்ஸ் சூப்பர் ஹீரோஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படியே உல்டா. அதாவது சூப்பர் ஹீரோவாக இருந்த டீம் எல்லாமே சூப்பர் வில்லனாக மாறணும், சூப்பர் வில்லனாக இருந்தவங்க எல்லாமே வந்து சூப்பர் ஹீரோவாக மாறிக்கணும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் போச்சு. இந்த டாஸ்கில் வந்து போன தடவை வந்து மகத்து சூப்பர் வில்லனாக இருந்தார் பார்த்தீங்களா, நிறைய பேர்த்த டார்ச்சர் போனார். ஆனால் இவங்க ஹீரோவாக மாறினதுக்கப்புறம் யாருமே வில்லனாக மாறின, இப்போ நம்ம டேனியாக இருக்கட்டும் மும்தாஜ் இருக்கட்டும், ஓரளவுக்கு தான் டார்ச்சர் கொடுத்தாங்க, டார்ச்சரே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, மகத்து பாட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தோம் அப்படின்னா வெறுப்பாக இருக்குது. இந்த சண்டையெல்லாம் விடுவோம். மகத்து அதாவது சூப்பர் ஹீரோவாக வில்லனா இல்லை அவங்க சைக்கோவா அப்படின்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே செய்யுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், யாஷிகா அதர் டீமில் இருக்கிறாங்க. யாஷிகாவை அலேக்காக தூக்கிட்டு போய், எப்படி கட்டலோடு தூக்கிட்டு போய் அங்கே கீழே வச்சுட்டு உருட்டிக்கிட்டு பிறந்துக்கிட்டு, அதே மாதிரி மும்தாஜி விட்டு பிறந்துக்கிட்டு. அதாவது பாலாஜி ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் கவனிக்க மறந்துட்டுமே நினைப்பீங்க. யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா, ஜனனி படுத்திருந்தா ஜனனிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, மும்தாஜ் அவன் கண்ட இடத்துல கை வச்சிருக்கான், மும்தாஜ் ஏண்ட மட்டும் தனியாக புலம்புனாங்க, இதெல்லாம் நான் வெளில சொன்னால் அவனுக்கு அசிங்கம் வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி புலம்புனார். ஒருவேளை மகத்து ஓவராக மீறியிருப்பாரோ, மீறியிருப்பான், அவன் பார்த்தாலே தெரியுது அவன்லாம் அப்படிதான். இல்லை இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதா, இல்லை நான் மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்துச்சுடா உண்மைதான், நானும் பார்த்தேன், இதெல்லாம் வந்து நீ சொல்லலாம் தப்புல அப்படின்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி மகத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளில வந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு, வெளில இருக்காங்களோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கும் எனக்கும் பிரேக்கப், அவன் எனக்கு வேண்டாம், அவன் எனக்கு வேண்டே வேண்டாம், எனக்கு ஒரு லைஃப் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு வீடியோ பரபரப்பாக விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மகத்து உள்ளே இருந்துக்கிட்டு இங்கிட்டும் தவ முடியாமல் அங்கிட்டும் தவ முடியாமல் யாசியாவும் கடைசியில் கழட்டி விட போகுது. வெளில வந்து பிரேக்கப்பும் ஆயிடுச்சு, பையன் நடுத்தலும் நிற்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் மகத்தை பற்றி, என்ன அப்படின்னா, நடித்தது 2-3 படம், அது பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சென்னை 28 பார்ட்டில் வந்தப்போ ஒரு சைக்கோ கேரக்டரு, சைக்கோ மாதிரி இல்லாமல் ஒரு விதமான ஒரு கேரக்டர்ப்பா, ஓகேவா? இந்த கேரக்டருக்கே நீ இவ்வளோ சீன் போடுறியே, இது மாதிரி இருந்தால் எவன் உனக்கு சான்ஸ் கொடுப்பான்? அதாவது வருஷத்துக்கு ஒரு 2 படம்னாவது உனக்கு வந்துட்டு இருந்தது, இந்த கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு படம் கூட கிடையாது. இதை நான் சொல்லிங்க, இங்கே பின்னா கேமரா பண்ண நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அவன் சொல்ல சொல்லி சொன்னான், நான் சொல்லிட்டேன், வெறும் ஆடியோ மட்டும்தான், வீடியோ தான் அவன் தான், அவன்கிட்ட நீங்கள் கேட்டு கேட்க சும்மா சொன்னேன். இல்லை என்னோட ஒரு ஆதங்கம் கொட்டி தீர்த்துட்டேன், உங்களுக்கு அதை தான் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி டேனி சேஃபஸ்டாக கேம் விளாட்றாரு, ஏன்னா மகத்தை அடிச்சு போட்டானா அவருக்கு வந்து திருப்பி அடிக்கலாம் தெரியாது, உடல் வலிமெல்லாம் கிடையாது, அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு சேஃபாக யாசிகா ஐஸ்வர்யா முன்னாடி தள்ளி விட்டுட்டு இவர் பின்னாடி விவரமாக நின்றுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் பாலாஜியும், ஸோ ஜனனி நம்ம ரித்விகா எல்லாருமே அந்த மாதிரி தான் சேஃபஸ்ட்டாக கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக அடித்தட்டி கல்லாட்டாக செம்மையாக இருந்தது. டேனியும் போயிட்டு பிக் பாஸ் இனிமேல் அவன் என்ன அடிச்சானா அவ்வளோதான் பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு பிரம்ம விட்டாங்க பார்த்தீங்களா, விஜயலட்சுமி உள்ளுக்கு வந்தாங்க. சரி நேற்றுக்கு தான் உள்ளுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று காட்டவே இல்லை, ஒருவேளை இன்றைக்கி தான் வருவாங்க போல இருக்குது. எனிவே புது வரவு வந்துருச்சு, இனிமே வந்து மகத்தை அந்த பக்கம் தாவறாரா இல்லை இங்கேயே இருக்காரான்னு பார்ப்போம். என்னடா மகத்தை மட்டும் கழுவி ஊத்துற அப்படின்னா கோபம் அவர் மேலே தான், எனக்கு இல்லை ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும். அந்த மக்கள் சாப்பா நான் வந்து உங்ககிட்ட கூட்டினா, உங்களுக்கு ஏதாவது வச்சா கீழே கூட்டிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை விட முக்கியமாக நெட்டிஃபைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகத் மாதிரி பேசி பார்த்தேன், திட்டி திட்டி அவர மாதிரியே வந்துருச்சுடா. கார்த்திக் ராஜா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஏகே ப்ரோ வீடியோ பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைங்க கார்த்திக் அனிருத், நானும் சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே இதால் அதுக்கு நடந்ததை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ட்ரோலாக ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். அன்னோன் பர்சன் என்ன சொல்லிங்கன்னா, ப்ரோ ஒரு ஸ்மால் ப்ரொமோஷன் கேட்டிருந்தேன், இதை ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டிங்களா? ஏன் ஃப்ரீயாக டைமில் எனக்கு எப்படி என் மெசேஜில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து உங்களுக்கு வீடியோவே பண்ணி கொடுக்குறேன். ஏன் இந்த மாதிரி ப்ரொமோஷனை கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்காக பெரிய ப்ரொமோஷனை பண்ணி கொடுத்துறேன், ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்தையுமே நன்றி, இதோட நான் கிளம்புறேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.